ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கழுகு பற்றி பேசலான்ட்ருக்கேன். ஈகிள் நேத்திக்கு வந்து கழுகை பற்றி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த கழுகை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அதை பற்றி நான் இன்றைக்கி பேசலான்ட்ருக்கேன். நான் ஒரு காட்டுக்கு வந்து ராஜா வந்து சிங்கமாக இருந்தாலும், அது பிறக்கும்போது சிங்கமாக இருந்தாலும், அது இறக்கும்போது சிங்கமாகவே இறக்குது. ஒரு புலி பிறக்கும்போதும் புலியாகவே இருக்குது, அது இறக்கும்போதும் புலியாகவே இருக்குது. பெரிய உயிரினமான யானையும் பிறக்கும்போது யானையாக பிறக்குது, இறக்கும்போது யானையாகவே இறக்குது. பிறக்கும்போது சிறுத்தையாக பிறக்குது, இறக்கும்போதும் சிறுத்தையாகவே இறக்குது. ஆனால் அந்த கழுகு மட்டும் பாருங்களேன், அது பிறக்கும்போது கழுகு குஞ்சாக பிறக்குது, ஆனால் அது இறக்கும்போது என்னவா இறக்குதுன்னு இந்த வீடியோடைய கடைசியில் உங்களுக்கு தெரியும். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த கழுகு அது ஒரு குஞ்சாக பிறந்துட்டு, அது கழுகு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வந்து அது வந்து நல்லா பறக்க ஆரம்பிக்குது. இந்த கழுகுடைய ஒரு ஆயுட்காலம் வந்து ஒரு 40 இயர்ஸ் சொல்கிறாங்க, 40 வருடம் வந்து சொல்கிறாங்க. ஒரு 25-28 வருடம், ஒரு 30 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கழுகு வந்து உச்சியில் பறந்துட்டு இருக்கும்போது அதோடைய சிறகுகளுடைய இறகெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதால் உச்சியில் வந்து அதிகமாக வந்து பறக்க முடியாது. அப்போ இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, ஒரு உச்சியில் போயிட்டு மலையில் இருந்துட்டு தன்னுடைய சிறகுல இருக்கிற அந்த இறகை, தன்னுடைய கூர்மையான வாயால் அத்தனை இறகையும் அது வந்து பிச்சு பிச்சு வெளியே போடுது. போட்டுட்டு உணவும் உட்கொள்ள முடியாது, ஏன்னா இறகு போனதுக்கப்புறம் அது மீண்டும் பறக்க முடியாது. இருந்தாலும் அந்த உச்சி மலையிலேயே அந்த புதுசான இறகு அது முளைச்சி வர வரைக்கும் உணவு கூட இல்லாமல் அந்த கழுகு அந்த உச்சி மலையிலே இருக்குது. அதோடைய முழுமையான மறுபடியும் அந்த இறகுகள் வருது. வந்ததுக்கப்புறம் அந்த கழுகு மறுபடியும் புதுமையாக ஒரு பறக்கும் பாருங்கள், உச்சியை நோக்கி. அந்த கழுகு பேர் தான் வந்து ராஜாலின்னு சொல்கிறாங்க. ராஜாலி வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் பிறக்கும்போது என்ன பேரோ இறக்கும்போதும் அதே பேரோடு போகுது. ஆனால் இந்த கழுகு மட்டும்தான் பிறக்கும்போது கழுகாக பிறக்குது, இறக்கும்போது ஒரு சில கழுகு ராஜாலியாக இறக்குது. ஒரு சிங்கம் வந்து ஏதோ ஒரு மானை போய் வேட்டையாடுது, ஒரு புலி வந்து ஏதோ ஒரு உயிரினத்தை போய் வந்து வேட்டையாடுது அப்படின்னும்போது, நிலத்தில் வேகமாக ஓடி போய் வேட்டையாடுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த கழுகு பாருங்களேன், பூமியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு உச்சியில் போய் பறக்குது. ஆனால் அந்த கழுகு பறக்கும்போது புவியீர்ப்புடைய சக்திக்கு அகேன்ஸ்டாக, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த கழுகு வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகுது. ஒரு கழுகோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 8-10 கிலோ அதிகபட்சம் இருக்கும். ஆனால் அந்த கழுகு தன்னை விட 2 மடங்கு அதிகமான ஒரு ஆடு, 20 கிலோவோ 25 கிலோவோ ஒரு ஆடை அது அசால்ட்டாக தன்னுடைய கால்லேருந்து அப்படியே கீழே இறங்கி அதை கொத்தி அளக்க தூக்கிடும். தூக்கி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படியே உச்சியை நோக்கி, உச்சி மலையால் போய் மறுபடியும் அங்கிருந்து அந்த ஆட்டை வந்து கீழே விடும். அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்த ஆடு அந்த மலையில் இருக்கிற அந்த பாறைகளில் சிக்கி அடிபட்டு அது கிடக்கும்போது கீழே, மறுபடியும் அந்த கழுகு மறுபடியும் கீழே இறங்கி
அதை மறுபடியும் தன்னுடைய காலால் கவ்வி அது உச்சி மலைக்கு எடுத்துகிட்டு போய் அது கொத்தி சாப்பிடும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒரு கழுகை விட உயர்ந்து பறக்கிற பறவை எதுவுமே கிடையாது. பிறக்கும்போது கழுகாக பிறந்து இறக்கும்போது ராஜாலியாக இறக்கிற மாதிரி, பிறக்கும்போது நம்ம மனிதர்களாக பிறக்கும்போது, இறக்கும்போது ஏதாவது சாதனை படைச்சிட்டு நம்ம இறந்தோம்னா நம்மளும் ஒரு ராஜாலி தான். உங்களை வேறு ஒரு ஸ்டோரியில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.